Hello, everybody. Good evening, France. Yeah, good evening, France, ladies and gentlemen. Nanda Avunga, Prabhalamaan Music Director. Oscar Award vaanga pogum. Ungal, Tappi Ma. Nide, Tappi Ma va. Adho Oscar Award virudhu vaanga pora Music Director Tappi Ma va. Hey, Tappi Ma. Enna idhu? Konja neram amaiyiru. Hi, France. Welcome to the show. இது பிளாக் மாரஸ் கேஷா மலங்கம் வருத்தப்படாத சோச்சோ சங்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருகின்ற வரவேற்கேன். ஆ, ஹலோ, யார் பாமா? ரெண்டு பேரும் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அழகாக இருந்துடக்கூடாது. உடனே அவங்க சவுண்ட் இன்ஜினியர். சவுண்ட் இன்ஜினியரா? ஆமாம். ஆ, டப்பிமா, நாம் இன்னைக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கோம்? நீயே சொல்லிடு. நானே சொல்லிடுவா? அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு படத்துக்கு புதுசாக நம்மளை மியூசிக் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்டா ஆயில்மெண்டா? ரெண்டு தான். நம்மகிட்ட வந்து புது டியூன் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக ரெண்டு சவுண்ட் இன்ஜினியர் உட்காந்துருக்காங்க. மியூசிக் போட்டுடலாமா? அதெல்லாம் போட்டுடலாம். அவன் மியூசிக்குங்கிற பேரில் என்னத்தெல்லாமா கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து மியூசிக் பண்ண முடியாதா? எங்கள் ஃபேமிலியே வந்து மிகப்பெரிய ஃபேமிலி. மிகப்பெரிய ஃபேமிலியா? அப்படின்னா? அதாவது எங்கள் தாத்தா வந்து குன்னக்குடி வைத்தியநாதனா? இல்ல, குன்னக்குடியில தேயிலை கடை வச்சிருந்தாரு. சரி. எங்க அப்பா அவரு காரக்குடி. அருணாச்சலமா? இல்ல இல்ல, காரக்குடியில காரச்சேவ் கடை வச்சிருந்தாரு. அதனால எல்லாரும் இசை குடும்பம் தான். இசை குடும்பம்? அங்க அங்க கடை போட்டு உட்கார்ந்தா இசை குடும்பமா? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். என்னத்த சொல்ல, ஏது சொல்ல? சரி, அதாவது இன்னைக்கு நம்ம புது டியூன் ஏதாவது போட்டு நம்ம அந்த ரெண்டு சவுண்ட் இன்ஜினியரே நம்ம இது பண்ணணும். உங்ககிட்ட டியூன் ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்கு. எப்பா? சி மேஜர். யாரு? இந்த அவனா காரப்படி என்ன பாட்டு? வாசிக்கிறீங்களா? ரெடியா? ரெடியா? ஓகே, ரெடி. 1, 2, 3, 4.
அப்பலாம் பேசக்கூடாது. வேறு பேரு பேய். ஹலோ. ஹலோ. ஹலோ ஹலோ, ரெண்டு பேரும் சண்டை படாதீங்க. ஆமா, நீங்க எத்தனை படிச்சீங்க? பசங்கண்ணா, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? படிச்சிட்டாலும் எந்த ஸ்கூல்ல? அது எங்க இருக்கு? அந்த ஸ்கூல் எங்க இருக்கு? ஓ, சங்கரபேரிலையா? சரி, ஓகே. உங்க வீடு எங்க இருக்கு? ஸ்டேட் பேங்க் இல்லையா? ஆ, உங்க டிவி வாலியூம் குறைங்க. ஓ மை காட், பார்த்தீங்களா, டிவி வால்யூமே குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டிவி வால்யூமை குறைச்சிட்டு தான் பண்ணணும். ஆ, அப்போ தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பேசுகிறது நல்லா தெளிவாக கேட்கும். ஆ, டப்பிமா. ஆ, போகிறோம். ஆ, அடுத்ததாக வந்து டைரக்டர் என்ன சிச்சுவேஷன் சொல்லியிருக்காருன்னா, ஹீரோ வந்து ஹீரோ வந்து ஒரு இடத்துல இட்லி சாப்பிட போகிறாரு. ஆ, செமல செம சிச்சுவேஷன் இருக்கே, சொல்லி சொல்லி. ஆ, இட்லி சாப்பிட போகிறான்னு சொன்னேன். ஆ, அதுக்கு ஏன் உனச்சப்படுறா கேளு. ஆ, சொல்லி சொல்லி. அப்புறம் என்னாச்சு? அவர் இட்லி சாப்பிட போற இடத்துல நாலு இட்லி ஆர்டர் பண்றாரு. சரி, ஆனா அவருக்கு ரெண்டரை இட்லி தான் வைக்காங்க. மீதி ரெண்டரை எங்க? உன் கணக்குல தீய வைக்க. நாலு இட்லி ரெண்டரை பணம் எத்தனை? ஒன்றரை. ஆ, சரி, ஒன்றரை. ஒன்றரை இட்லி எங்க? அது எங்கன்னு சொல்லி தான் ஹீரோ தேடி அலையறாரு. அதான் கதையே. வாவ், வாட் எ ஸ்டோரி. தமிழ் ஃபிலிம் ஃபீல்டுக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு ஸ்டோரி சொன்னதே இல்ல. படத்தோட பேர் என்ன? காணாம போன இட்லி. இவ்வளவு லென்த்தா வச்ச நல்லா இருக்காது. சுருக்க சொல்லுங்க. சுருக்கனா? இட்லி தான் வைக்கணும். இன்னும் சுருக்க சொல்லுங்க. இட்லி தான் வைக்கணும். இல்ல, இன்னும் சுருக்குங்க. லீ? இல்ல, இன்னும் சுருக்க சொல்லுங்க. அடிப்பேன். லீ எவ்வளவு சுருக்கணும்? எப்படி சுருக்க முடியும்? குட்டி இட்லி. குட்டி இட்லியா? என்ன குட்டி இட்லி, ஜட்டி இட்லின்னு வேற ஏதாவது யோசை. இட்லி இட்லி அட்லியோட இட்லி. ஆ, இது நல்லா இருக்கா? டீ அருமா இருக்கா? ஆ, இருக்கு. என்ன மலையாளத்துக்கு? அப்படியா? ஆமா, அங்க தான் பெரிய எங்க அங்கில் பெரிய ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்க. வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க. சரி, அப்போ நானும் எண்ட இட்லியும் இது நல்லா இருக்கலாம் ஸ்டைலா. ஓகே ஓகே. இப்போ வந்து ஹீரோ இட்லிய காணும் சொன்ன உடனே ஒரு குளவெறியில தேடிட்டு அடையறாரு. வாவ், அப்புறம் அப்புறம் என்ன? எதிரிகள் தான் அந்த ஒன்றரை இட்லியை கடத்திட்டு போயிட்டாங்க. தெரிஞ்ச உடனே அவங்கள சேஸ் பண்றாரு. சரி, நம்ம பேட்ட படத்துல சூப்பர் ஸ்டார் வில்லன்களை பிடிக்க போறல. பேட்ட பாடுறா கண்ணு பாட்டு வரும்ல? ஆமா, என்ன ஆக்ரோஷமாவா? இது பக்தி பாட்டுல மாத்திட்டாங்களோ? இரு வர. என்னாச்சு? டியூன் வந்துட்டு. வந்துட்டான். ஆ, பாரு. மன்னனலீலையை வென்றார் உண்டா? வாங்கிட்ட சிச்சுவேஷன் சொல்றதுக்கு நான் தலையில போய் பாரங்கல்ல முட்டிக்கிட்டேன் போய். இது ஆக்ரோஷமா போக சொல்லிட்டு இருந்தா நீனா இப்படி பாட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன். அர்ஜுனரி வில்லி அரிசன் சொல்லி யாரோட பல்லு? ஆ, சூப்பர். ஆனா எங்க கேட்ட மாதிரி இருக்கு? கேட்டப்பா. இல்ல இல்ல, சொந்த டியூனு. சொந்தமாவ? உண்மை சொல்லு. இல்ல, ஏன் டியூன்? எங்க பாரு. அர்ஜுனர் வில்லி அரிசன் சொல்லி யாரோட பல்லு? நம்ம தெருல கடக்கு கல்லு. ஆ, நல்லா இருக்கு. நீ கூட பாட்டு எழுதுறியா? ஆ, சரி ஓகே. இந்த பாட்டை அப்போ நம்ம ஹீரோ இட்லியை தேடி அலைசில போடுறோம். ஆமா ஆமா. போற வழியில ஹீரோயினை பாக்காரு. ஆமா, வந்துட்டா சப்ஜெக்டுக்கு. இப்பதான் ரொமான்டிக்கான இடம் எனக்கு அப்படியே அல்வா மாதிரி. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு சாங் போடுறதுன்னா பரவாயில்லையா? ஒரு லவ் சாங் போட. லவ் சாங்கா? என்ன பாட்டு இருக்கு? அதான் என்ன பாட்டலாம்? இரு. ஆ, சரி ஓகே. இப்ப அதுக்குன்னு ஒரு டியூன் போட்டு வச்சிருக்கேன், அதை பிளே பண்ணவா? சரி ஓகே ஓகே. எப்பா? சி மேஜர் தானே? இல்ல, இந்த தடவை இ மைனர். இ மைனரா? அப்புறம் மைனர் தான் சொல்ல முடியும். போதும் போதும்.
ரெடியாப்பா டியூன் கம்போசிங் 1 2 3 4 ரொமான்டிக்கான சாங் வந்து ஹீரோயினை பார்த்த பண்ணா கம்போஸ் பண்ணினா இப்போ ஹீரோ கடைசியில் காதல் தோல்வி அடைஞ்சு தர்ம எடுக்க போகிற மாதிரியே பாட்டு போட்டுருக்கேன். அப்படியா இருந்தது? அப்புறம் முன்னியா வேற நல்ல 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 ரெடி பண்ணு. எப்பா குடிச்ச காப்பி வயிற்ற கலக்கிட்டு இருக்குப்பா, அதான் அந்த டியூனை அப்படி போட்டுட்டேன். வாடுவா வாடுவா, கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துருட்டேன். ஐயோ, நாலு பாட்டு எப்படியாவது டைரக்டருக்கு தாரன்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துட்டேன். எங்கள் தாத்தா கல்ரேஜ் மேலே இருந்தா? ஆ, கொடுக்காங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பாட்டு போடுங்க, அதுக்கு டப்பிமா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த டியூனை போடுவாங்க. எஸ் 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 எஸ், கொஞ்சம் சாங் போடுங்க, நான் இன்னொரு காப்பியை குடிச்சிட்டு வரேன். விஷம் பறிச்சேன். ஆ